இனி நம்ம ஊர் செய்திகளில் சில நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். விளைநிலங்கள் வழியாக பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் விவசாயிகள் பொங்கல் வைத்தும் நடுகள் நட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கெயில் திட்டத்திற்கான குழாய்கள் சாலைவோரம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதைப் போல இந்த திட்டத்தையும் சாலைவோரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை ஆரணி அருகே கடம்பூர் கிராமத்தில் காளை விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. 500க்கும் மேற்பட்ட காளையர்கள் சீறி பாய்ந்த காளையர்களுக்கு ஈடுகொடுத்தனர். வெற்றியாளர்களுக்கு தங்கச்சங்கிலி, ஹோண்டா பைக் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நெல்லையில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம் நகர் வரை செல்லும் ஹாபா விரைவு ரயில் இன்று முதல் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நீண்டநாள் கோரிக்கையின் பேரில் தென்னக ரயில்வே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நெல்லையில் இருந்து வள்ளியூர் வந்த ஹாபா விரைவு ரயிலுக்கு பொதுமக்கள், வியாபாரிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதில் 20,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை வசதிகள் போன்றவற்றை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த திருவிழா 41 நாட்களில் நடைபெறவுள்ளது. படுகரின மக்களின் பாரம்பரிய பண்டிகையான உப்பு ஹட்டுவ பண்டிகை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டுவரும் உப்பு, கடலை, புல் வகைகளை ஊர் எல்லையில் இருக்கும் குளத்தில் கரைத்து அந்த நீரை கால்நடைகளுக்கு கொடுப்பார்கள். இயற்கை வழிபாட்டு முறையான இந்த விழாவின் மூலம் தங்களின் கால்நடை வளர்ப்பு தொழில் எந்த சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்கும் செம்பருத்தி பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். பெரும்பாலும் அழகுக்காகவும் வாஸ்துவுக்காகவும் வளர்க்கப்படும் இந்த பூக்கள் கர்ப்பப்பை நோய்களையும் சரி செய்யும் தன்மை கொண்டது. அதிகளவில் பூத்துள்ள செம்பருத்தியால் விவசாயிகள் மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 30 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தனுஷ்கோடி வடக்கு கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக கியூ பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நடைபெற்ற சோதனையில் பழைய துறைமுக பகுதியில் கடற்கரை மணலில் 2 சாக்கு மூட்டைகளில் கஞ்சா புதைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் ஆகும். தலைமறைவான கடத்தல்காரர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து 2ம் நாளாக தொடர்ந்து வருகிறது. 2 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வந்த வாகனங்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தீ எரிந்து வருவதால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி மலைப்பகுதியில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவில் இந்த விபத்து ஏற்பட்டதாலும் நடந்து சென்றுதான் தீயை அணைக்க வேண்டும் என்பதாலும் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினரால் உடனடியாக தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. பின்னர் தானாக அணைந்த தீயில் பல அரிய வகை மரங்கள் எரிந்துள்ளதாகவும் விலங்குகள் இடம்பெயர்ந்து சென்றுவிட்டதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக சணல் பைகள் தயாரிக்கும் பணி சிவகாசியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாடிக்கையாளர்கள் விரும்பும் வகையில் பல வண்ணங்களிலும் பல்வேறு வடிவங்களிலும் தயாரிக்கப்படுவதால் இந்த பைகளுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் ஆணைய உத்தரவை தொடர்ந்து முன்மாதிரி வாக்குப்பதிவை அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன என்று அறிவித்த அவர் கட்சிகளின் பேனர்கள் மற்றும் சுவர் விளம்பரங்களை அழிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காரைக்குடியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனா்.
மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் பிற அரசு விடுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர்கள் அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சரின் படத்தையும் அகற்றினர். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் தஞ்சாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 100% உண்மையாகவும் நேர்மையாகவும் வாக்களிப்போம் என்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரையும் வாக்களிக்க செய்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் என்றும் உறுதிமொழி கூறுகிறோம் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை வாக்காளர்கள் கையெழுத்திட்டு உறுதிமொழி ஏற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி பங்கேற்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பேருந்துகள் செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் நின்று செல்லும் வகையில் பேருந்து நிறுத்தம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செல்லும் பயணிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்றும் இந்த பகுதியில் நடைபெறும் விபத்துகள் குறையும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனா்.